நாட்டு கோழி குழம்பு வைக்கிறோம், சாப்பிடலாம் நல்லா. நாங்க இன்னைக்கு நாட்டு கோழி குழம்பு செய்ய போறோம். நாட்டு பாவனைக்கு அடைக்கு தோணி. ஆமா மூணு பேர் வாட்டியாச்சு என்னப்பா? வாட்டியாச்சு மஞ்சள் பொடி போட்டு தேய்ச்சி கழுவணும் கோழிய. கோழிய நாட்டு கோழிய கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவுனா அதில் இருந்த கருக்கு எல்லாம் போயிடும். புதினாத்தலை, கசகசா, பெருங்காயம், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இத்தனையும் சேர்த்து அரைச்சி இதெல்லாம் செய்யணும். கறிக்கா கோழிக்கறி வெங்காயம் அரைக்கணும். வெங்காயம் வச்சு அரைக்கிறேன். அரைச்சு கறி மசாலா பட்டை சோம்பு வெடிக்க விடணும். பட்டையோட கறி மசாலா பட்டையோட பட்டை வெடிக்க சோம்பு வெடிக்க சோம்பு வெடிக்க விடணும். சரி, ஏலக்காய் போட்டிருக்கீங்க? ஏலக்காய், இந்த சாறு, சாறு பூடு அப்புறம் எடு தம்பி. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இந்த அரைச்சு வச்ச விழுது அப்படியே போறீங்க. அரைச்சு வச்ச விழுது எல்லாம் போட்டு எண்ணெயிலே வதக்க வேண்டும். எண்ணெயிலே வதக்கணும். சரி,
நல்லா வணங்கிற குடுப்பாடு இந்த தக்காளிய அரைச்சு வச்ச தக்காளிய இதையும் அது ஊட ஊத்தி வதங்க விடணும் தக்காளி வணங்கிருச்சு நம்ம வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் பொடி போடுறேன் எல்லாமே பூரா இங்கே வதங்கணும் கழுவி வச்ச கறியை போட்டிங்களா கழுவி வச்ச கறியை எல்லாம் வதங்க விட்டு கறியை அள்ளி போட்டுருவாங்க அப்போ மசாலோட அள்ளி போட்டுருவாங்க முதலியா கழுவி கொஞ்சம் வதக்கிக்கிறணும் வதக்கி தேங்காய் வதக்குன தேங்காய அரைக்கிறேன் அரைச்சிட்டு அதை அப்படியே அந்த குழம்புல ஊத்துறதுங்களா ஆமா அரைச்சி எடுத்து அந்த கறி குழம்புல ஊத்தி இறக்கணும் ஊத்தி இறக்கணும் ஆமா கடைசியா புளி ஊத்தி கொதிக்க விட்டு இறக்கணும் நாட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவாங்க குழம்பு வருவலுங்களா குழம்பு வருவல் எல்லாம் சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு குழம்பு வருவல் மாமா எப்படி இருக்கு வருவல் குழம்பு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு